அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஹைதராபாத் அப்பல்லோ மருத்துவமனையில் இருந்து நடிகர் ரஜினிகாந்த் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார். அண்மை காட்சி பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஹைதராபாத் அப்பல்லோ மருத்துவமனையில் இருந்து நடிகர் ரஜினிகாந்த் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார். ஏற்கனவே இன்று அவரது உடல்நிலை சீராக இருப்பதால் டிஸ்சார்ஜ் செய்யப்படுவார் என்ற தகவலை ஒரு மணி நேரத்திற்கு முன்பாக அப்பல்லோ மருத்துவமனை நிர்வாகம் கூறியிருந்தது. இந்த நிலையில் தற்போது அவர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டிருக்கிறார். கடந்த 25ஆம் தேதி ரத்த அழுத்த மாறுபாடுக்காக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார் நடிகர் ரஜினிகாந்த். அவரது உடல்நிலை சீராக இருப்பதாக கூறி இன்று அவர் டிஸ்சார்ஜ் செய்யப்படுவார் என்றும் குறிப்பிட்டிருந்தது மருத்துவமனை நிர்வாகம். அது மட்டுமின்றி ஒரு வார காலத்திற்கு முழுமையாக ஓய்வெடுக்க வேண்டும் என்ற அறிவுறுத்தலையும் அவருக்கு கொடுத்திருந்தது. இந்த நிலையில் தற்பொழுது அவர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஹைதராபாத் அப்பல்லோ மருத்துவமனையிலிருந்து நடிகர் ரஜினிகாந்த் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டிருக்கிறார். கடந்த 25ஆம் தேதி ரத்த அழுத்த மாறுபாடுக்காக மருத்துவமனையில் நடிகர் ரஜினிகாந்த் சிகிச்சை பெற்று வந்தார். ரத்த அழுத்த மாறுபாடு சீராக இருப்பதால் மருத்துவமனையிலிருந்து நடிகர் ரஜினிகாந்த் டிஸ்சார்ஜ் செய்யப்படுவார் என்று மருத்துவமனை நிர்வாகம் ஒரு மணி நேரத்திற்கு முன்பாக தகவலை வெளியிட்டது. இந்த நிலையில் தற்போது அவர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு பெரிய இடைவெளிக்கு பிறகு அண்ணாத்த படப்பிடிப்பில் கலந்து கொண்டார் அவர். அப்பொழுது அந்த சூழலில் அந்த படப்பிடிப்பில் கலந்து கொண்டுள்ள 8 பேருக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்ட நிலையில் தன்னைத்தானே தனிமைப்படுத்திக் கொண்டார். இந்த நிலையில் அவருக்கு உடல்நிலையில் சரியில்லை என்ற காரணத்தால் அங்கிருக்கும் அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவரது உடல்நிலை சீராக இருந்ததன் காரணமாக இன்று அவர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செந்தில் ராஜாவிடம் கேட்டிருக்கலாம். செந்தில், விவரம் என்ன? மணிமாறன், சற்று நேரத்திற்கு முன்புதான் மருத்துவ அறிவிக்கை வந்து வெளியாகி இருந்தது. அதில் நடிகர் ரஜினிகாந்தின் உடல்நிலை தற்போது சீராக உள்ளது, அந்த இரத்த அழுத்தம் சீராக உள்ளது. அவர் வந்து இன்று டிஸ்சார்ஜ் செய்யப்படுவார் என்று கூறியிருந்தார்கள். அந்த நிலையில்தான் தற்பொழுது ரஜினிகாந்த் மருத்துவமனையிலிருந்து வெளியாகி இருக்கிறார். அவரும் அவருடைய மூத்த மகளான ஐஸ்வர்யா தனுஷ் ஆகிய இருவரும் மருத்துவமனையிலிருந்து வெளிவந்திருக்கிறார்கள். கடந்த 25ஆம் தேதி ரஜினிகாந்த் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார், அதாவது சிகிச்சைக்காக சென்றிருந்தார். ரத்த அழுத்தத்தில் மாறுபாடு இருப்பதன் காரணமாக ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனையில் அவர் சிகிச்சை பெற்று வந்தார். இந்த நிலையில் 3 நாட்கள் கழித்து இன்று தற்போது அனைத்து பரிசோதனைகளையும் முடித்து கொண்டு தற்போது மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வெளிவந்திருக்கிறார். இவர் அண்ணாத்த படப்பிடிப்பிற்காக ஹைதராபாத்தில் வந்து தங்கியிருந்தார். இந்த நிலையில் படப்பிடிப்பு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அந்த படக்குழுவில் கொரோனா தொற்று கண்டறியப்பட்டதால் படக்குழுவினர் வந்து 4 நாட்களுக்கு முன்பே சென்னை திரும்பியிருந்தனர். ரஜினிகாந்த் மட்டும் தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டு ஹைதராபாத்தில் தங்கியிருந்தார். அந்த நிலையில்தான் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சில சிகிச்சைகள் மட்டும் எடுத்துக்கொண்டு தற்போது மருத்துவமனையில் இருந்து வெளியாகி இருக்கிறார். விரைவில் வந்து அவர் சென்னை திரும்ப இருக்கிறார். மணிமாறன், இல்ல, ஒரு வாரம் முழுமையாக ஓய்வெடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க, வேற என்னென்ன அறிவுறுத்தல்கள்லாம் நடிகர் ரஜினிகாந்த்க்கு கொடுக்கப்பட்டிருக்கு? மணிமாறன், தற்போது அதாவது பாத்தீங்க அப்படின்னா 3 விஷயங்களை வந்து அவங்க வந்து சுட்டி காமிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஏற்கனவே வெளியாகி இருக்கக்கூடிய அந்த மருத்துவ அறிக்கையில் அவங்க கூறியிருக்க, மருத்துவமனை நிர்வாகம் என்ன கூறியிருக்கு அப்படின்னா, ரஜினிகாந்த் 1 வார காலம் கண்டிப்பாக பெட் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓய்வெடுத்தே ஆக வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்கக்கூடாது என்று தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல ஒரு கொரோனா கோவிட் இந்த கோவிட்-19 இருக்கக்கூடிய இந்த சூழல்ல அந்த பாதிப்பு ஏற்படுத்தாத வகையில் அவர் பார்த்துக்கொள்ள வேண்டும். உடல் அசைவு அந்த மாதிரியான ஸ்ட்ரெஸ் வந்து கொடுக்க கூடாது. இந்த 3 விஷயங்களையும் மருத்துவ குறிப்பு வந்து குறிப்பாக ரஜினிகாந்திற்கு மருத்துவ நிர்வாகம் வந்து அறிவித்திருக்கிறது. ஏனென்றால் தற்போது அவர் அந்த படப்பிடிப்பு எல்லாம் வந்து கலந்து கொண்டிருக்கிறார். அந்த மாதிரியான ஒரு சூழலை ஏற்படுத்தி வேண்டாம் என்பதை தான் மருத்துவர்கள் அறிவுறுத்தியிருக்கிறார்கள். முழுமையான இணைப்பில் தொடர்ந்து பேசலாம். மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷியாம் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். ஒரு வார காலம் முழுமையாக ஓய்வெடுக்கணும் அப்படின்ற ஒரு அறிவுறுத்தல நடிகர் ரஜினிகாந்துக்கு மருத்துவமனை நிர்வாகம் கொடுத்திருக்காங்க. முதற்கட்டமா எப்படி எடுத்துக்கலாம் சார்? ரஜினிகாந்த் அவர்கள் உடல் நலம் தேடி ஹைதராபாத் அப்போலோவில் இருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டதிலே மகிழ்ச்சி தான். ஆனால் வந்து மருத்துவர்கள் விதித்திருப்பதாக சொல்லக்கூடிய நிபந்தனைகளை பற்றி மருத்துவ நிர்வாகம் ஏதேனும் அறிக்கை வெளியிட்டதாக தெரியவில்லை. அந்த நிபந்தனைகள் உண்மை என்று வைத்துக் கொண்டால் கொரோனா தொற்று ஏற்படக்கூடிய சூழல் இருக்கின்ற இடங்களுக்கு செல்லக்கூடாது. முழு 1 வாரம் முழு ஓய்வு. மன அழுத்தம் தரக்கூடிய செயல்களில் ஈடுபடக்கூடாது. அரசியலை விட அதிக மன அழுத்தம் தரக்கூடிய விஷயம் வேறு என்ன இருக்கிறது? ரஜினிகாந்தை பொறுத்தவரையிலே பாரதிய ஜனதாவின் அழுத்தம் கூட அவருக்கு இருக்கலாம். அது போக ரஜினிகாந்த் பிறந்த நாளுக்கெல்லாம் வாழ்த்து சொன்ன தேசிய தலைவர்கள், பாரதிய ஜனதாவின் தேசிய தலைவர்கள்,
அவரது உடல்நிலை பற்றி நமது முதல்வர் கேட்டிருக்கிறார், பிற தலைவர்கள் திரு ஸ்டாலின் அவர்கள் கூட நலம் விசாரித்திருக்கிறார். ஆனால் கூட அவர்கள் எதுவுமே சொல்லவே இல்லையே. ஆக ரஜினிகாந்தின் அரசியல் வருகை தாமதப்படுகிறதோ என்கிற ஒரு ஐயம் எனக்கு தனிப்பட்ட முறையிலே எழுகிறது. காரணம், டிசம்பர் 31 என்கிற ஒரு கெடு தேதியை அவர் சொல்லியிருந்தார். அந்த கெடு தேதியிலே வந்து அவர் கட்சியின் பெயரை அறிவித்தால் கூட அதை பதிவு செய்து அதற்கான கால அவகாசம், மொத்தத்திலே அது நீதிமன்றத்திற்கு போய் தான் கட்சி பதிவை வாங்க வேண்டும். காரணம் வந்து 1 மாதம் மேண்டேட்டரி நோட்டீஸ் வேண்டும். எவ்வளவுதான் வந்து நம்ம செல்வாக்கை பயன்படுத்தினாலும் அதிலே தளர்வே இருக்க முடியாது. அது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் விதிகளிலே சேர்க்கப்பட்டு விட்டது. கட்சி பெயர் வந்து தேர்தல் கமிஷன் ஏற்றுக்கொண்ட பிறகு நாம் பத்திரிகைகளிலே 1 மாதம் 30 நாள் மேண்டேட்டரி நோட்டீஸ் போட வேண்டும். 30 நாளுக்குள் யார் வேண்டுமானாலும் ஆட்சேபனை கிளப்பலாம். ஆக ஒட்டுமொத்தத்திலே இது காலம் பிடிக்கக்கூடிய அவகாசம். அல்லது ரஜினிகாந்த் வேறொரு கட்சியின் பெயரை பெற்று அந்த கட்சிக்கு தனது ஆதரவு என்கிற ஒரு சுற்றுவட்ட பாதையிலே ஓட வேண்டும். அது பொதுவாக சரியாக வராது. எனவே அந்த சந்தேகத்தோடு தான் இந்த காய் நகர்த்தலை நான் கவனித்துக் கொண்டிருந்தேன். இப்போது ஹைதராபாத் அந்த விஷயமும் வந்துவிட்டது. அண்ணாத்தை படத்தை முடித்துக் கொடுப்பதுதான் தனது முதல் கமிட்மெண்ட் என்று கூறித்தான் அவர் படப்பிடிப்புக்கு சென்றார். அண்ணாத்தை படம் சன் பிக்சர்ஸ் படம். இப்படி பல்வேறு காய் நகர்த்துதல்களை பார்க்கும் போது ரஜினிகாந்தின் அந்த டிசம்பர் 31 கெடு தள்ளி போகும் என்பதுதான் என் கருத்து. ஏற்கனவே அவர் சொல்லியிருந்தார் வாக்கு சரியா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். குறிப்பிட்டு வேற நீங்களும் இப்ப சொல்லியிருக்கீங்க 31 தேதி அப்படின்ற அந்த கெடுல வந்து மீறுவதற்கான வாய்ப்பு இருக்குமோ? ஏன்னா ஒரு வாரம் முழுமையாக ஓய்வு அப்படின் போது பார்க்க வேண்டியதா இருக்கு. வேற என்ன தாக்கத்தெல்லாம் ஏற்படுத்தும் சார் இந்த ஒரு வாரம் ஓய்வு அப்படின்றது? பொதுவாக நான் அறிந்த வகையிலே அந்த இரத்த அழுத்த மாறுபாடு என்பது நேரடியாக சிறுநீரகத்தை பத்தி தான் எப்போதுமே கவலைப்படுவார்கள். சாதாரணமான பிளட் பிரஷர் பேஷண்ட் என்று சொல்பவர்கள் 40-45 வயதுக்கு மேல் அந்த பனிச்சுமை காரணமாக பிளட் பிரஷர் ஏற்பட்டு உயர் ரத்த அழுத்த குறிப்பு என்றால் தொடர்ந்து அதற்கான மருந்துகளை உட்கொண்டு வருவார்கள். ஆனால் மாற்று சிறுநீரக சிகிச்சை செய்தவர்களுக்கு சிறுநீரகம் தான் ரத்த அழுத்தத்தை சமன்படுத்தி வைத்திருக்கிறது என்பதால் அந்த சந்தேகம் இயல்பாக எழும். எனவே அந்த மருத்துவர்கள் கூறுகின்ற காரணங்கள் எல்லாமே உண்மை என்று வைத்துக் கொண்டால் கண்டிப்பாக அவர் ஓய்வெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்கிறார். கண்டிப்பாக மன அழுத்தம் தர முடியாது. ஏனென்றால் மீண்டும் ரத்த அழுத்தம் ஏறி இறங்கும். அதாவது பிளக்சுவேட்டிங் பிளட் பிரஷர் எப்போதுமே ஒரே சீராகவே இருக்காது, எவ்வளவுதான் மருந்து சாப்பிட்டாலும். அப்படிப்பட்ட சூழல் என்றால் டிசம்பர் 31 என்பதற்கு வாய்ப்பு இல்லை என்றுதான் நான் கருதுகிறேன். அது ஒருவேளை பாரதிய ஜனதா மேலிடத்திற்கும் அதிர்ச்சியை தந்திருக்குமோ என்பதும் எனது கருத்து. இணைப்பில் வந்து தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். செந்தில் இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து சொல்லுங்க. மணிமதன், கடந்த 25 தேதி அனுமதிக்கப்பட்டிருந்த ரஜினிகாந்த் தற்போது மருத்துவமனையில் இருந்து வெளியே வந்திருக்கிறார். அவருடைய உடல்நிலம் குறித்து பல்வேறு கேள்விகள் எழுந்து வந்தன. அந்த மருத்துவ அறிக்கையில் தெளிவாக குறிப்பிட்டிருப்பட்டிருந்தாலும் அவருடைய ரசிகர்கள் மத்தியில் ஒரு எதிர்பார்ப்பு இருந்து கொண்டேதான் இருந்தது. ரஜினிகாந்த் எப்போது மருத்துவமனையில் இருந்து வெளியே வருவார், அவருடைய உடல்நிலையின் உண்மை நிலவரம் என்ன என்பது குறித்தெல்லாம் வந்து அவர்களுடைய கேள்வியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆர்வமாகவும் சில கேள்விகளாகவுமே இருந்தது. இந்த நிலையில் தான் ரஜினிகாந்த் தற்போது 3 நாட்களுக்கு பிறகு அந்த தனியார் மருத்துவமனையில் இருந்து வெளியேறி இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அவர் உற்சாகமாக செல்வது நம்ம வந்து அந்த காட்சிகள் மூலம் வந்து பார்க்க முடிகிறது. பத்திரிகையாளர்கள் பார்த்து கையசைத்து விட்டு சென்றிருக்கிறார். ரஜினிகாந்த் தற்போது ஹைதராபாத்தில் இருந்து சென்னை வருவதற்கான வேலைகள் அடுத்த கட்டமாக நடைபெறும் என்று தெரிகிறது. ஏற்கனவே ஓய்வு மருத்துவர்களின் அறிவுரைப்படி அவர் 1 வாரகாலம் ஓய்வு, முழுமையான ஓய்வு எடுக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். அந்த ஓய்வு சென்னையில் இருப்பதற்கான அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கிறது. அவர் இன்று அவர் வந்து சென்னை வருவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாக தகவல்கள் கூறுகின்றன. மணிமாறன், செந்தில், அடுத்தடுத்து இப்ப 1 வார காலம் முழுமையா ஓய்வு, அதுக்கப்புறம் அந்த அரசியல் நிலைப்பாடா இருக்கட்டும், இல்ல மீண்டும் வந்து படப்பிடிப்புல கலந்துகிறதா இருக்கும், அது போன்ற செய்தி எப்ப வெளியே வரும் செந்தில்? மணிமரன், இப்ப மருத்துவர்களுடைய அறிவுரைப்படி அவர் செயல்பட வேண்டியது இருக்கு. இவருடைய அரசியல் அறிவிப்பு என்பது நிச்சயமாக இருக்கும் என்பதுதான் அவருடைய நெருங்கிய வட்டாரத்தில் கூறக்கூடிய செய்தி. செந்தில் இணைப்பில் தொடர்ந்து பேசலாம். மூத்த பத்திரிகையாளர் திரு மாலன் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கங்க. 1 வார காலம் முழுமையாக ஓய்வு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி மருத்துவமனை நிர்வாகம் ரஜினிகாந்திற்கு அறிவுறுத்தல் கொடுத்திருக்காங்க. இப்ப அவர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார், வெளியே வர காட்சி கூட பாத்துட்டு இருக்கோம். 31 தேதி நான் வந்து அரசியல் கட்சியை பத்தி நான் சொல்ல போறேன் அப்படின்னு ஏற்கனவே குறிப்பிட்டு சொல்லியிருந்தார் ரஜினிகாந்த். இப்ப 1 வார காலம் ஓய்வுன்னு சொல்லியிருக்காங்க, அடுத்து எப்படி சார் அடுத்த நகர்வு இருக்கும்? அதாவது அவர் முன்னால 2 வாய்ப்புகள் இருக்கின்றன. ஒன்று வந்து அவர் நேரடியாக ஒரு மேடையில தோன்றி அறிவிப்பது என்பது அவருடைய உடல்நிலை ஒத்துழைக்காது, மருத்துவர்களுடைய ஆலோசனை அதற்கு எதிராக இருக்கும். அதனால வந்து மேடையில தோன்றி ஒரு அறிவிப்பை வெளியிடுவது என்பது சாத்தியமில்லை. ஆனால் அதற்கு தவிர அவருக்கு 2 வாய்ப்புகள் இருக்கின்றன. ஒன்று, ஒரு காணொளி மூலமாக தன்னுடைய அறிவிப்பை வெளியிடலாம்.
அதன் மூலம் அதை வந்து பரவலாக அதை சென்றடைய செய்யலாம், அது ஒரு வாய்ப்பு. அல்லது இந்த அறிவிப்பு என்பதே தள்ளி போடலாம் என்பது இன்னொரு வாய்ப்பு. இந்த இடத்துல எதை அவர் தேர்ந்தெடுக்கிறார் என்பது அவர் தான் முடிவு செய்ய முடியும். அதனால் இது ரூல் அவுட் பண்ண முடியாது, அவர் அறிவிப்பு வராது என்று ரூல் அவுட் பண்ண முடியாது. ஆனால் அதை குறித்த அவர் அந்த 31ஆம் தேதி இன்றைக்கு அறிவிப்பு வெளியிடுகிறாரா இல்லையா என்பது இன்னும் ஒரு நாட்களில் வந்து அது குறித்து ஒரு தெளிவான நிலை ஏற்பட்டு விடும் என்று தான் நான் நினைக்கிறேன். மன அழுத்தம் இல்லாம பாத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பத்திரிகையாளர் தரா சாம்பர்மா கூட அரசியல விட மன அழுத்தம் கொடுக்கற விஷயம் வேற எதுவும் இருக்க முடியாது சொன்னாரு, அதை எப்படி சார் எடுத்துக்கலாம்? அவர் பத்திரிகையாளர்களை சந்திக்காமல் இருந்தால் அதுவே அவருக்கு மன அழுத்தம் குறைவாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஆக நீங்க சொல்ல மாதிரி அது காணொலி மூலமாக வந்து அவர் அந்த அறிவிப்பை வெளியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கலாம், அதுதான் அவருக்கு முன்னாடி இருக்கிற வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சரி, இப்ப இணைப்பில் வந்தமைக்கு நன்றி சார். பத்திரிகையாளர் ராதாகிருஷ்ணன் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். ஒரு வார காலம் முழுமையாக ஓய்வெடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரஜினிகாந்த். நீங்க டிஸ்சார்ஜ் ஆயிட்டார் அப்படின்றது, அடுத்தடுத்த நகர்வுகள் என்னவாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு சார்? அது இது கட்சியினுடைய அனௌன்ஸ்மெண்ட் தள்ளி போறதுக்கான அந்த வாய்ப்பு தான் நான் பார்க்கிறேன். ஏனென்றால் இப்ப இருக்கின்ற சூழ்நிலையில வந்து அழுத்தம் கொடுக்கின்ற ஒரு செயலும் அவர் செய்யக்கூடாது என்றதுதான் மற்றவருடைய அறிவுறுத்தலும் கூட அதுதான் இருக்கிறது. அப்ப அந்த ஒரு அழுத்தம் எந்த இடத்துல இருந்து வரும்னு பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க வந்து ஒரு வீடியோ காட்சி நீங்க வெளியிட்டாலும் சரி, இல்லைன்னா ட்விட்டர்ல ஒரு பதிவு விடுறதாலும் சரி, இதற்கெல்லாம் வந்து நீங்க வந்து யோசிக்க வேண்டும். இல்லை என்றால் ஒரு 10 பேர் கூட கன்சல்ட் பண்ண பிறகுதான் அந்த அறிவிப்பை நீங்கள் வெளியிட முடியும். அது ஒரு 4 லைன் அறிவிப்பானாலும் சரி, இல்லை என்றால் ஒரு வீடியோ காட்சி ஆனாலும் சரி, அப்போ அதற்காக நீங்க மறுபடியும் ஸ்ட்ரெஸ் அனுபவிக்க வேண்டிய அந்த கட்டாயத்தில் இருக்கு. ஏன்னா கட்சி தொடங்க போற சாதாரண விஷயம் கிடையாது. 3 வருஷத்துக்கு பிறகு அறிவித்த பிறகு 3 வருடமாகிறது, அதன் பிறகுதான் கட்சியை தொடங்க போகிறார். அப்ப அதுல எந்த அளவுக்கு அவருக்கு வந்து நுணுக்கங்களை இப்ப காண வேண்டும், என்ன வார்த்தைகளை வந்து தவிர்க்க வேண்டும், என்ன வார்த்தைகளை வந்து அவர்கள் வந்து யூஸ் செய்ய வேண்டும், இதெல்லாம் வந்து நிச்சயமாக ரஜினியுடைய மன அழுத்தத்துக்கான காரணங்களாக இருக்கலாம். அப்ப அதனால வந்து அதை தவிர்த்து விட்டு ஒரு வார காலம் இல்லை என்றால் ஒரு 2 வார காலத்துக்கு பிறகு அவர் கட்சியை வெளியிடக்கூடிய அந்த அறிவிப்பு வரலாம். ஏனென்றால் இப்ப அது ஒரு பெரிய பிரச்சனையா நான் பார்க்கவில்லை. இப்ப ஜனவரி 17ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ண போறாரு, கட்சியை துவக்க போறாரு என்ற ஒரு யூகம் இருக்கிறது. அப்ப அதன் அடிப்படையில் பார்த்தா கூட நீங்க ஒரடிய அறிவிப்பும் அதை கட்சி தொடங்குவதும் மதுரையில் இல்லாத இது என்ன கூட்டம் நடத்துவது எல்லாம் ஒரே இதுல பேசிலே ஒரே அடியா ஒன் ஷாட்ல செய்திடலாம். அப்ப அதற்காக தனியாக ஒரு அறிவிப்பு டிசம்பர் 31ஆம் தேதி வெளிவர வேண்டிய அவசியம் இல்லை என்று நான் பார்க்கிறேன். இது ஒரு பிரச்சனையாக நான் பார்க்கவில்லை. நிச்சயமாக ரஜினி தன்னுடைய அந்த ஹெல்த்தை பார்த்துக் கொள்ள வேண்டும், அதன் பிறகுதான் அரசியல் என்று நாம் அனைவரும் அறிவோம். என்னை பொறுத்தவரை நிச்சயமாக அவர் தன்னுடைய அந்த அண்ணாத்தை படத்தை ஷூட்டிங்கையும் கம்ப்ளீட் பண்ண வேண்டும் என்றதுதான் என்னுடைய ஆவா. மருத்துவர்களின் அறிவுரையை ஆலோசனையை ஏற்பது நலம் என்கிற தகவல்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். இணைப்பில் வந்தமைக்கு நன்றி சார். தகவல்களை வழங்கிய செந்தில் உங்களுக்கும் நன்றி.